இன்றைக்கான வீடியோவில் வந்து மனதை அடக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மனசை எடுத்து பார்த்தோம்னா, திறந்து பார்க்கும்போது, ஃபஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது பல குப்பைகள் வந்து சேகரித்து வச்சுருக்கும். அது வழியாக பல வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அது தெரியாது. அந்த நம்மளோட உயர்வை வந்து அது தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் உயரலை அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. நான் இவ்வளோ உழைக்கிறேன், ஆனால் என்னால் உயரவே முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மனசை நம்ம பராமரிக்க மறுத்ததுனால தான் இது வந்து நடந்தது. இதை வந்து எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட மனசில் வந்து அதிகமான ஆசைகள் வந்து ஊதிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசைகள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா இருக்கட்டும், பார்ட்டி கொண்டாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து சரியாக முறைப்படுத்த தெரியணும். அது மாதிரி நிறைய ஆசைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து எது முக்கியமான ஆசை, எது ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கு, இது சொல்கிறேன், நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியமான ஆசை, அதை வந்து தேர்ந்தெடுத்து அதை பிடிச்சிக்கிட்டு மித்த உள்ள ஆசைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்குன்னு அந்த ஆசைகளெல்லாம் சுத்தராக விட சொல்லலை, அந்த ஆசைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ணிக்கிட்டு வந்த தப்பு வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தப்பு வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம், இதனால தான் நம்மளோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டிருக்கு, தறிக்கட்டு மனம் வந்து ஓடுனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஆசைகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆசைகள் கம்மியாக ஆரம்பிச்சுனாலே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஃபோக்கஸ் அதிகமாகச்சுன்னா நம்மளோட வெற்றிகள் வந்து ரொம்ப இலகுவாக கிடைக்கும். இப்போ ஒரு 10 வருஷத்தில் நம்ம அடைய போகிற வெற்றியை வந்து ஒரு 3-4 வருஷங்களில் வந்து நம்மளால் அடைய முடியும். இதை வந்து நம்ம வந்து மனசை கையாளும் விதத்தில் தான் இருக்குது. இதை எப்படி கையாள்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. அதுக்கு மனசை ஒத்தையும் கையாள பழகிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து வெற்றியை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா மாறும்.